இறை தூதர் முகமது நபியின் பிறந்த நாளான மிலாடி நபி இன்று நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ள வாழ்த்துச் செய்தியில், உலகில் அன்பும் சகோதரத்துவமும் அனைவரிடமும் தள்ளி தோங்க ஊக்கசக்தியாக இருந்தவர் முகமது நபி என தெரிவித்துள்ளார். சமத்துவமும் நல்லிணக்கமும் நிலவ பாடுபட்ட முகமது நபி மக்களிடையே ஒற்றுமை நிலவவும் மனிதம் பெருகவும் அவர் பாடுபட்டதாக குடியரசுத் தலைவர் தெரிவித்திருக்கிறார். குடியரசுத் துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், முகமது நபியின் பிறந்த நாளை கொண்டாடும் இந்த நேரத்தில் கருணை, நீதி போன்ற அவரது லட்சியங்களை நினைவில் கூறுவோம் என்று தெரிவித்துள்ளார். மிலாதி நபியை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் மிலாது நபி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். ஒற்றுமையும் நல்லிணக்கமும் எப்போதும் நிலவட்டும் என்றும், மகிழ்ச்சியும் செழுமையும் பெருகட்டும் எனவும் கூறியுள்ளார். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், நாட்டு மக்கள் அனைவரின் வாழ்விலும் அமைதி, கருணை மற்றும் வளமை பெருகட்டும் எனவும் கூறியுள்ளார்.